வணக்கம். பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட். ஸோ இந்த 1 மினிட் சார்ட்டில் கால்ஸ் எப்படி வருது, பர்ஃபார்மன்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். ஒரு ஃப்ரைடே மார்க்கெட்டில் மார்ச் 3rd பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 மினிட்டில் நமக்கு பை கால் வந்து ஜெனரேட் ஆகிருக்கு. நமக்கு இந்த சார்ட்டில் கால் வரையில் சிக்னல் மாதிரியே இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு இப்போ பை சிக்னல் வருது அப்படின்னா க்ரீன் கலராகவும், செல் சிக்னல்னா ரெட் கலர். ஸோ மார்க்கெட்டில் 2 சிக்னலில் நமக்கு இந்த சார்ட் வந்து கால்ஸை மாற்றி மாற்றி ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எங்கே எக்ஸிட் ஆகலாம். ஃபஸ்ட் டாரட் 100 பாயிண்டில், செகண்ட் டாரட் 200 பாயிண்ட் ரேஞ்சில் வரும். கீழே ரெட் கலரில் ஒரு ஸ்டாப்லாஸ் லைன் வந்துடும். ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கால் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் கேண்டில்னுடைய மூமெண்ட் அனலைஸ் பண்ணி அந்த இன்ட்ராடே பிரேக் அவுட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு கால்ஸ் வரும். ஒன்றும் இல்லை, மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா பை காலாகவும், கீழே வருது அப்படின்னா செல் காலாகவும் நமக்கு வந்து அந்த பிரேக் அவுட் ஆகிறப்ப கால்ஸாகவே வந்து நமக்கு ஜெனரேட் ஆகிட்டு வரும். மார்க்கெட்டில் நமக்கு மேலே போதுன்னு தெரியும், கீழே இறங்குதுன்னு தெரியும், பட் அந்த சுச்சுவேஷனில் என்ட்ரி எங்கே எடுக்கலாம், எக்ஸிட் எங்கே ஆகலாம், இதில் தான் வந்து கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு ஏற்படும். இந்த சார்ட் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் அந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ணும். நமக்கு பை அட் 40,885 அழகாக ஒரு பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு. 9:16 நமக்கு இந்த கால் வந்திருக்கு. ஃப்யூச்சர் ட்ரேடர்ஸ் இந்த பாயிண்டில் என்ட்ரி எடுப்பீங்க. நீங்கள் ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் எந்த ப்ரீமியம் அஃபோர்ட் பண்ண முடியுதோ அந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் டைம் இருக்குது. ஸோ நமக்கு நெக்ஸ்ட் வீக் தேர்ஸ்டே வரைக்கும் டைம் இருக்கனால அட் த மணி ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக 40 பாயிண்ட் கிட்டக்க ப்ராஃபிட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நமக்கு ஃபஸ்ட் டாரட் வந்து 100 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது, 40,988 இருக்குது. இந்த 104 பாயிண்ட் எப்படி பிரேக் அவுட் பண்ண போகுது, இதைத்தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். நமக்கு ஜென்ரேட்டான பை கால் பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் ஒரு 15 மினிட்ஸ்ன்னு நம்ம வந்து சொல்லலாம். 9:27 பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் பிரேக் அவுட் வந்து கொடுக்குது. இதில் ஃபஸ்ட்டு 4 மினிட்ஸ் வந்து மார்க்கெட் அந்த என்ட்ரி பாயிண்ட் அந்த லெவலில் தான் ட்ரேடிங் வந்து போயிட்டுருந்துச்சு. ஸ்லோவாக ஏறினாலும் டக் டக்குன்னு மார்க்கெட் ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சு. அடுத்த ஃபியூ மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10:00 கிட்டக்க செகண்ட் டாரட் ரேஞ்சையும் நமக்கு பிரேக் அவுட் வந்து பண்ணுது. ஸோ நமக்கு ஜென்ரேட் ஆனனுடைய பைக்கால்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி இப்படி தான் இருந்துச்சு. இந்த சார்ட் உங்களுக்கு வேணும், இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் டெய்லி இதே மாதிரி கால்ஸை பார்த்து உங்களுடைய இன்ட்ராடே பண்ணணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. நாங்கள் பிளான் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.